பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லியை சுட்டுட்டு இதை தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா அருமையாக இருக்கும். எத்தனை வகையான சட்னி தெரிஞ்சாலுமே நமக்கு ஒரு நாளைக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னா நமக்கு என்னடா சட்னி அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த சட்னியை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் குருணை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தாளிப்பு வடகமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு அருமையான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அப்படி இல்லை அப்படின்னா இந்த கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலை தான், அதாவது பச்சை வேர்க்கடலையே காய வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த வேர்க்கடலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இந்த இதிலையே போட்டுடலாம். இதை பொரிஞ்சிட்ருக்கும் போதே இதில் 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அப்படி இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, நறுக்காத சின்ன வெங்காயம். இது எதுவுமே வந்து ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, லேசாக வதக்கிக்கோங்க. பாருங்கள் இதில் எடுத்து போட்டுக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். நம்மளுடைய காரத்தை பொறுத்து நம்ம கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். முக்கால் பதம் அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அது எல்லாமே முக்கால் பதம் அளவுக்கு தான் பொரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதில் கொஞ்சமாக மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, பொரிஞ்சோடனே லேசாக ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலையே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்யுங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம செய்யக்கூடாது. நல்லா அந்த அதாவது ரெட் சில்லியோட வாசம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கணும். இப்போ பாருங்கள் சட்னி நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் இப்போ 2 இட்லி எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுட்டு இந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லியை சுட்டுட்டு
இதை தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட்டும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா ஈரோடு அம்மாச்சி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.